எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள்லாம். பட் நானும் ரொம்ப எதிர்பார்த்து தான் வந்தேன். அது வந்து அதை விட 100 மடங்கு தான் இருந்தது உள்ள ஆடியன்ஸ். ஒரு ஒரு சீன்ஸ்க்கும் கை தட்டும் போதும், ஒரு ஒரு ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் கத்தும் போதும் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் எல்லாமே. நல்ல ப்ராடக்ட் ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா அது எந்த ரீசனா இருந்தாலும் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். லைக் இங்கே படம் வந்து நிறைய தமிழ் படங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் பயங்கரமாக பண்ணியிருக்கு. விஜய் சார் படமாகட்டும், ரஜினி சார் படமாகட்டும், அந்த மாதிரி அவங்க பண்ண எக்ஸ்ட்ராடனரி ஒரு படம் வந்து நம்ம ஸ்டேட்டில் நம்ம இங்கே கொண்டாடுறோன்றது மியூச்சுவல் தான். எந்த நல்ல படம் பண்ணாலும் எல்லா ஸ்டேட்லையும் கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம ஒரு பாட்டாக இருக்கும்னு நினைக்கும் போது ஐம் ஸோ ஹாப்பி. ஓகே, நீங்கள் வந்து இப்போ ஆடியன்ஸோட படம் பார்த்துருக்கீங்க, நீங்கள் தமிழ் படங்களையும் நிறைய பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ் படங்களை கொண்டாடுற மாதிரி இந்த படத்தை கொண்டாடுறாங்க? கண்டிப்பாக அப்படி தான் கொண்டாடினாங்க, நிச்சயமாக அப்படி தான் கொண்டாடினாங்க. நான் எதிர்பார்க்காத நிறைய சீன்ஸுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஆடியன்ஸ் கை தட்டி கத்தி தமிழ் படத்துக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவோமோ அதே ரெஸ்பான்ஸ் இதுக்கு பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யஷ் எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர்? நீங்கள் தமிழ் ஆக்டர் கூட நிறைய கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. யஷ் வந்து எந்த மாதிரியான ஒரு ஆக்டர்? இல்லை, அவங்களாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அவங்கள பற்றி நம்மலாம் சொல்ல முடியாது. நம்மலாம் ரொம்ப சின்னவங்க தான். பட் இன்ஸ்பைரிங்காக இருந்தது பார்க்கும்போது, கலக்கியிருக்காங்க, ஹாப்பியாக தான் போகுது, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. பயங்கரமான கேள்விலாம் கேக்குறீங்க. அப்படின்னா நம்ம படம் நமக்கு செலிப்ரேஷன் தான் இருக்கும், அவங்க படம் அவங்களுக்கு செலிப்ரேஷனா இருக்கும், அவ்வளவுதான். இங்க வரல அங்க வருது அப்படின்லாம் இல்ல ப்ரோ. சங்கர் சார் பண்ணாத பெரிய படமா நீங்க சொல்லுங்க பாக்கலாம். பொன்னியின் செல்வன் வரப்போதுமா, எவ்வளவு பெரிய பெரிய படங்கள் இருக்கு ப்ரோ. அவங்கவுங்க ஸ்டேட்ல அவங்க படம் பெரிய படம், அதெல்லாம் உடஞ்சி போ. எல்லா ஸ்டேட்லையும் பெரிய படங்கள் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒன் ஆஃப் த படம் தான் கேஜிஎஃப் டூ. தமிழில் வரல, தெலுங்குல வருது அப்படிலாம் எதுவுமே இல்லை. வரும் ஒரு பேன் இந்தியா படத்தில் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? கண்டிப்பாக பெரிய ஹாப்பியான விஷயம் தான். அது இவ்வளோ சீக்கிரம் அமைஞ்சதில் வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன் நான். அதுக்கு காரணமாக வந்து தமிழ் படங்கள் நிறைய பண்ணனால தான் இந்த ஒரு ரீச் கிடச்சிது. ஸோ மொத்த முக்கால்வாசி கிரெடிட் வந்து வடசென்னைக்கு தான் போய் சார். ஏன்னா வடசென்னை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி தான் டேரக்டர் வந்து இதில் கேஸ் பண்ணாங்க என்ன. ஸோ எல்லா கிரெடிட்ஸும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியும் தமிழ் படங்கள் தான் போகும். இதில் இவங்க புஷ் பண்ணி தான் என்ன இப்போ அடுத்த ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமுக்கு என்ன எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர அளவுக்கு புஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹலோ, வாட் யூ லேர்ன் ஃப்ரம் கன்னட லாஸ்ட் ஒன், வாட் யூ லேர்ன் ஃப்ரம் கன்னடா இண்டஸ்ட்ரி? அப்படி எதுவும் தெரியல ப்ரோ. ஏன்னா மல்டிபிள் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுவோம்ல, பிரகாஷ் ராஜ் சார் இருந்தாங்க, எஸ் சார், ஈஸ்வரி ராவ் மேம், எல்லாருமே ஒரு ஒரு லாங்குவேஜ்லேருந்து ஒர்க் பண்ணும்போது அது கன்னடா இண்டஸ்ட்ரி படமாக தெரியல. ஒரு பெரிய படம், மல்டி ஸ்டாரர் படமாக தான் இருந்தது தவிர ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி படமாக. நான் மிஸ் பண்ணாங்க அவ்வளோதாங்க.